Lei. வாழ்ந்துகிட்டு இருக்கான், எதிர்காலமே தப்பா போயிடும். புரிய வைக்க யார் இருக்கா? 12th வரைக்கும் நல்லா தான் படிச்சான், நிறைய மெடல் வாங்கியிருந்தான். காலேஜ் போனான், இருக்கிற பணத்திமிரில் குடியும் கும்மாலன்னு வீணா போயிட்டான். பெத்தவங்க இவனை உதறலை விட்டுட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க. என்னாச்சு இவளுக்கு? முடியலன்னா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுமா? பரவாயில்ல. சரி, உடம்ப பார்த்துக. என்ன கண்மணி, வாசகர்களோட பதிலெல்லாம் எப்படி இருக்கு? உம்மண்ணா, என்ன ரொம்ப காரமாக இருக்கா? வாசகர் பகுதியில் நெடிவு காரமும் இருக்கிறது ஜாஸ்தி தான். ஆமாம்மா, ஏன்னா அவங்க தான் நம்மளை விட நிறைய ஐடி கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமா ஆமா. உனக்கு என்ன பிரச்சனை? எத்தனையோ பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கேன், உன் ப்ராப்ளம் தான் என்ன? ஒன்றும் இல்லை. என்ன மச்சி, ரெண்டு பேரும் ஒயிட்டில் பழுத்துன்னு இருக்கீங்க? அட டேய், ஆமால்ல டேய், நேற்று பூத்த ரோசா இன்னைக்கு வாடி வதங்கியிருக்கு. எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா விட்டுருவோமா என்ன? டே மச்சான், அர்ஜென்டாக எனக்கு ஒரு 1000 வேண்டா, நானும் கூட தானே ஒர்க் பண்ணுறான். நீ என் கூட ஒர்க் பண்ணுறியாடா? படி சைஸில் இருந்துட்டு என்னையே கலாய்க்கிறியா? அடிச்சிருவேன், போடா. என்ன வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது, பட் மனசில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்கள் ஏங்க அவர் ரூமுக்கு போனீங்க? எவ்வளோ அழகான பொண்ணு பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது. மதி, என்ன பேசுகிற நீ? நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதை நினைக்காதீங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன். இல்லைடா மச்சி, ஓவராக பண்ணியிருக்கான். ராயபுர கடாகுமார் ஒரு விதத்தில் வேண்டப்பட்டவன் தான். சொல்லு, நாலு தட்டு தட்டிடலாம். இல்லை, என் மேலே தான் தப்பு இருக்கு, நான் அந்த நேரத்தில் அங்கே போயிருக்க கூடாது. இதுக்கெல்லாம் அப்செட் ஆகாது கண்மணி, எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணோம். நம்ம வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. எப்போ உன்னை சுற்றி பிரச்சனைகள்னு கன்ஃபியூசனில் இருக்கியோ அதுக்கு உடனே தீர்வு காண நினைக்காத, அதனால தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிடுவேன். அதுக்கு நான் பிராணயாய சூட்சமும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வேண்டி 2 முறை மூச்சை இழுத்து, 8 முறை நிறுத்தி, 4 முறை வெளியிடு. மனசை ஒருநிலைப்படுத்தி அடிக்கடி இதே மாதிரி செய், என்ன கட்டுக்கோப்பாகி கட்டுக்குள்ளே வரும். ஆனால் இதை சரியாக செய்யலைனா பின்விளைவுகள் நிறைய சந்திக்க வேண்டி இருக்கும். சோமாய ஜனவிதே ஸ்வாஹா, கந்தர்வாய ஜனவிதே ஸ்வாஹா, அக்னியே ஜனவிதே ஸ்வாஹா. என்னையே தலைவர் வர நேரம் வச்சு அடுத்தடுத்து மீட்டிங் இருக்குதுன்னு கிளம்பிட்டு வரோ. ஏன் அந்த வீண் செலவு? அட, நீ வேற, நான் ஒன்றும் இலவசம் திருமணம் செஞ்சு வைக்க நினைக்கல. 10 ஜோடியில் திருமணம் செஞ்சு வச்சா செத்த பிறகும் பிரம்மலோகத்தில் பதவி கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் பண்ணுறேன். ததயம் ராஜா வருணோ அனுமன் யதாம் யதா யம். ஐயரே, சாஸ்திர சம்பிரதாயம் மேலே ஐயா பிடிக்காது. தலைவர் வந்ததும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க. சுவாமி அவசரப்படாதே, 4 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. சாஸ்திரங்களை சொல்லப்பட மந்திரங்கள் சொன்னால்தான் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சார், என்னப்பா அவர் தமிழ் பெற்றாளர் தானே? ஐயரே, மந்திரத்தை தமிழ்ல சொல்லுவீங்களா? ஓ, சொல்லாமே, பேச சொல்லாமே, தமிழ்லயே சொல்லிடுறேன். சொல்லுங்க. தீய குணங்களை அழித்துக் கொண்டு புனிதமான வாழ்க்கையை மேற்கொள்வோம் என்று உறுதி பூணுவோம்.
பத்திரிகையாளர் தம்பி மதிவாணன் தமிழில் மந்திரம் சொல்ல ஐடியா கொடுத்தா சொன்னாங்க. இந்த மந்திரத்தில் எவ்வளோ அர்த்தம் இருக்குங்கிறது தமிழில் சொன்ன முன்னாடி தான் புரிஞ்சுது. தமிழ் ரத்தோட ஒவ்வொருத்தரும் இதுக்கப்புறம் தமிழில் மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணணும். அதை நான் மேலிடத்தில் பேசி நடைமுறைக்கு கொண்டு வரேன். மணமக்களை தமிழில் வாழ்த்தும் செய்தி கேட்க கேட்க இனிமையாக இருந்தது. அந்த இனிமை போல் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுதும் தொடரட்டும் என்பதே என் எண்ணம். தமிழ் மந்திரம் சொன்ன ஐயர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எம்எல்ஏ ஏகாம்பரம் அவர்களுக்கும் பத்திரிகை தம்பி மதிவாணம் அவர்களுக்கும் மணமக்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன்.